அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்னென்னா விவசாயம், வேளாண். அதாவது வந்து பழமையான விவசாயம், புதுமையான விவசாயம், இதை பற்றி நம்ம வந்து ஒரு சிறு தொகுப்பாக பார்ப்போம். நாட்டின் முதுகெலும்பாக திகழக்கூடிய ஒரே துறை வந்து விவசாயத்துறை. விவசாயம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. பணம் காசை வச்சு நம்ம எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம், சோறை விலைக்கு வாங்கலாம், என்ன வேணால் விலைக்கு வாங்கலாம். ஆனால் விவசாயத்தில் உள்ள ரகசியத்தை வந்து விலைக்கு வாங்க முடியாது. விவசாயம் வந்து நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு பார்த்துருக்கோம். 78% விழுக்காடு வந்து நம்ம வந்து விவசாயம்தான் ஒரு தொழிலாக நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்திய திருநாட்டில் இந்திய திருநாட்டோட ஜிடிபி 50% வந்து விவசாயத்திலேருந்து தான் வருது. அப்போ நம்ம இந்திய நாட்டை வந்து எது மூலியமாக வல்லரசாக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விவசாயம் மூலியமாக தான் இந்திய திருநாடை வந்து வல்லரசாக ஆக்க முடியும். அதாவது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக இங்கே கம்பெனி, கோஆப்ரேட் கம்பெனிஸ் ஆரம்பித்து இந்தியாவை வந்து வல்லரசாக ஆக்கணும் அப்படின்னு அரசுகள் வந்து நிறைய முயற்சி செய்யுது. அதனால் இந்தியா வல்லரசு ஆக்க முடியாது. உண்மையிலே இந்தியாவை வல்லரசு ஆக்கிறதுக்கு நிறைய வேளாண் திட்டங்களை தான் இந்திய அரசு வந்து கையாளணுமே தவிர கார்ப்பரேட் திட்டங்களை வந்து கையாள வேண்டாம், கையாளக்கூடாது. அது போக வந்து பழமையான விவசாயத்தை இன்னைக்கு யாருமே ஃபாலோ பண்ணுறதில்லை. கேட்டால் பழமையான விவசாயத்தில் வந்து உரம் வராது, ஆட்டு புழுக்கையும் மாட்டு சாணமும் இலை தலைகளை வச்சு உரத்தை தயாரித்து விவசாயத்தை பெருக்க முடியுமா அப்படின்னா இவங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. பழைய விவசாயம்னா சாணத்தை வச்சியும் புழுக்கையை வச்சு தான் இவங்க வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னு இவங்களோட மூடர்களோட மடையர்களோட மூளைகளுக்கு இவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் பழமையான விவசாயிகள் என்னென்ன உரங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு உள்ள யூரியா, இவங்க யூஸ் பண்ணுற பாஸ்பேட் உரங்கள், யூரியா உரங்கள்லாம் மண்ணுக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடிய உரங்களை இவங்க பயன்படுத்திட்டு பழைய விவசாயத்தை வந்து குறை சொல்லிட்டு அலையிறாங்க. அதில் வந்து உற்பத்தியை பெருக்க முடியாது, அது வந்து ஈல்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வருஷத்தில் 3 போகம் விளைவிச்சவங்க வந்து நம்ம இந்திய விவசாயிகள் 3 போகமும் விளைவிச்சு அறுவடை பண்ணியிருக்காங்க. இது இவங்களுக்கு யாருக்கு தெரியும்னா இவங்க வந்து இதை மறைக்கிறதுக்குனே இவங்க நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்மாழ்வார் ஐயாலாம் அதில் வந்து வெளியே தெரிஞ்சாங்க. பழமையான விவசாயத்தை பின்பற்றக்கூடியவர்களில் வெளியே தெரிஞ்சாங்க. இதே மாதிரி நிறைய வந்து லட்சம் பேர் நம்ம இந்திய திருநாட்டில் இருக்காங்க. பழமையான விவசாயத்தை இன்னும் பயன்படுத்தி உற்பத்தியை வந்து பெருக்கி வாழக்கூடிய விவசாயிகள், பழமையான விவசாயிகள், பாரம்பரியமிக்க விவசாயிகள் இன்னும் நம் இந்திய திருநாட்டில் இருக்காங்க. அவங்கள வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எடுத்து முன்ன கொண்டு வந்து அவங்கள்ட்ட என்னெல்லாம் செய்யலாம், உற்பத்தியை பெருக்கைக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்கணும். அதுக்கு பதிலாக இப்போ கவர்மெண்ட் வந்து வெளிநாட்டு சயின்டிஸ்ட் மூலியமா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் வந்து வறுமையில் சாவறதுக்கு பதிலாக இப்படி இதை காரணமாக தான் வந்து பசுமை புரட்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. மக்கள் வந்து வறுமையில் சாவறதுக்கு பதிலாக சோறு, விஷமான சோறை சாப்பிட்டு 62 வயசு 65 வயசு வரைக்கும் வாழ்ந்து அதுக்கப்புறம் செத்து போட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவங்க ஹைபிரிடு விதைகளை கொண்டு வந்து, அதாவது வறுமையினால் வந்து ஒவ்வொரு ஆளும் மனிதர்களும் இறக்காமல் இதை சாப்பிட்டு இந்த விஷமான உணவை சாப்பிட்டு நீங்கள் 62 வயசுக்கு அப்புறம் செத்து போங்க அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த பசுமை புரட்சி திட்டமே. 1960களில் கொண்டு வந்தாங்க. அப்போது சரியான வறுமை பஞ்சம் இந்திய திருநாட்டில். அப்போ வந்து பழமையான விவசாயிகளை வந்து ஆலோசிக்காமல் கேட்காம மெக்சிகோவில் உள்ள ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இதனால் வந்து ஹைபிரிடு சீட்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து இந்த ஹைபிரிட் சீட்ஸை யூஸ் பண்ணுறதுனால அந்த மண் வந்து இந்த ஹைபிரிட் சீட்ஸை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். இப்போ நீங்கள் அதில் வந்து நம்ம நாட்டுக்கு சொந்தமான நேட்டிவ் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விதைகளை, நம்ம நாட்டுக்கு சொந்தமான விதைகளை தூவி இது பண்ணால் முளைக்காது, நெல் வந்து முளைக்காது. அது போக வந்து இது இந்த சீட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து விவசாயம் பண்ணும்போது என்ன வந்தால் பூச்சிகள் வரும். பூச்சிகளை கொள்ளைக்கு நம்ம பூச்சி மருந்து அடிக்க வேண்டியிருக்கும், பூச்சிக்கொல்லிகளை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. பூச்சிக்கொல்லிகளை யூஸ் பண்ணும்போது களைகள் வந்து நிறைய வந்து
வயல்களில் வந்து களைகள் நிறைய வர ஆரம்பிச்சிருது. அதை எடுக்க களைக்கொல்லிகளை நிறைய நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆக இவங்க எல்லாமே நம்ம பூச்சிக்கொல்லி களைக்கொல்லிகள் இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மண்ணை வந்து ஒரு அதோட சத்தான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த சத்தை வந்து இல்லாமல் ஆக்கி மண்ணை வந்து ஒரு வளமையான ஒரு மண்ணை உருவாக்காம மண்ணை மண்ணாக்கிட்டானுவோம். இதுதான் உண்மை. அதான் வந்து இப்போ வந்து விவசாயம் பண்ண முத முதல்ல இதை வந்து பஞ்சாப்ல வந்து கொண்டு வந்து இந்த ஹைபிரிடு வெரைட்டி சீட்ஸை வந்து கொண்டு வந்து உற்பத்தி பெருகுச்சு. இன்னைக்கு வரைக்கும் பஞ்சாப்ல வந்து உற்பத்தி பெருகி நிறைய கோதுமைகள் எல்லாம் விளைவிக்காங்க. அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இதுல வந்து அந்த சீட்ஸை தவிர வேற எதுவுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மண்ணோட தன்மை பாதிக்கப்படுற அளவுக்கு ஆகி போச்சு. இது வந்து நம்ம இந்தியாவில் உள்ள பஞ்சாப்ல மட்டும் இல்லை, எல்லா பக்கமும் இந்த ஹைபிரிட் வெரைட்டி சீட்ஸை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பஞ்சம் வந்திருக்கும் போது, வறுமை வந்திருக்கும் போது இவங்க பழமையான விவசாயிகள்கிட்ட, பாரம்பரியமான விவசாயிகள்கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னு இந்திய அரசு கேட்டிருந்தா அவங்க அழகான முறைகள், ஏன் இதுக்கு முன்னாடி பஞ்சம் இந்திய நாட்டில் வந்தது கிடையாதா, அதுக்கு முன்னாடி அதை வந்து பாரம்பரியமாக வேளாண் பார்க்கக்கூடிய மக்கள் வந்து சமாளித்தது கிடையாதா, சமாளிச்சிருக்காங்க, எப்படி சமாளிச்சிருக்காங்கிறத வந்து இவங்க வந்து ஆய்வு பண்ணாம அவங்கள்ட்ட கேட்டு ஆய்வு பண்ணாம வந்ததுக்கு காரணமே வந்து விவசாயம் இல்ல. அந்த நேரத்துல மழை தண்ணி இல்லாததான் காரணமா இருந்திருக்கு. மழை தண்ணி இல்லாம தான் பஞ்சம் வந்திருக்கு. இவங்க பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ப்ராடக்ட விக்கிற இடமா இந்தியாவை மாத்தி வச்சிருக்காங்க. கண்டிப்பா அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் பதிவு பண்ணிக்கோங்க. அது உண்மை. என்னன்னா, நம்ம நாடு வந்து வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மழையை நம்பி தான் நம்ம விவசாயம் பண்ணக்கூடியது. மழை ஒரு சில நேரத்தில் வந்து தவற தான் செய்யும். நம்ம வந்து கிளைமேட்டை நம்ப ஃபுல்லாக நம்பவும் முடியாது. ஏன்னா சென்ற ஆண்டுகள் வந்து திடீர்னு 2015 புயல் மழையாக அடிஞ்சிச்சு, 2016 மழையே இல்லாமல் ஆச்சு. இந்த மாதிரி வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் மாறதான் செய்யும். அதனால வந்த பஞ்சத்தை இவங்க எப்படி சமாளிக்கன்னு தெரியாம ஹைபிரிட் வெரைட்டி சீட்ஸை கொடுத்து இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து மண்ணை வந்து விஷத்தன்மையாக்கி மண்ணில் வந்து அந்த விதையை போட்டால் மட்டும்தான் விவசாயமே பண்ண முடியும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு ஆளாக்கி விட்டுட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுபோக இந்த மண்ணை வந்து நைட்ரஜன், இப்போ வந்து அதுக்கு வந்து யூரியா அப்படிங்கிற ஒரு செயற்கை உரத்தை போட வேண்டியது இருக்கு. அது பாஸ்பரஸுங்கிற செயற்கை உரத்தை வந்து அதுக்கு போட வேண்டியது இருக்கு. பொட்டாசியம் அப்படிங்கிற செயற்கை உரம், அமோனியா அப்படிங்கிற செயற்கை உரத்தை வந்து போட்டு மண்ணை வந்து உற்பத்தியை இவங்க மறுபடி பெருக்கைக்கு என்ன வழி உண்டோ அதை தான் செய்யறாங்க. மண்ணை வந்து மாசுபடுத்திடுறாங்க. இது வந்து நீங்க வந்து கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா 1995 இருந்து இன்ன வரைக்கும் 2.5 லட்சம் விவசாயிகள் வந்து இது வரைக்கும் உயிர் நீத்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, விவசாயத்துக்கு இந்த அரசுகள் வந்து எந்த சலுகைகளும் செய்யறதில்லை, விவசாயத்தை வந்து அரசுடைமை ஆக்குவதில்லை, விவசாயத்தை வந்து ஒரு தொழிலாக இவங்க கருதுவதில்லை. எப்போ தாராளமயம் ஆக்குதல், தனியார் மயம் ஆக்குதல் கொள்கையில கொண்டு வந்தாங்களோ அப்பத்திலே இவங்க விவசாயத்தை வந்து மறந்துடுறாங்க. இரு நாட்டுகளுக்கு நடக்கக்கூடிய போர்களில் இறந்ததை விட இந்த 95 2017 இறந்த விவசாயிகளோட எண்ணிக்கை அதிகம். தற்கொலை பண்ணக்கூடிய விவசாயிகளோட எண்ணிக்கை அதிகம். அதில் 2001 வரை வந்து விவசாயிகள் தற்கொலை வந்து ரொம்ப அதிகம். 150 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இருந்த பஞ்சம் வந்து இப்போ இந்த வருடம் 2016 வருடத்துல வந்திருக்கு. அதை சமாளிக்க எப்படி சமாளிக்கன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து இந்த அரசு வந்து விவசாயிகளுக்கு எந்த ஒரு சலுகைகளும் பண்ணலை. பண்ணாதனால அவங்க வேற வழி இல்லாம தற்கொலை தான் செய்யறாங்க. இதுக்கு வந்து முழுக்க காரணம் என்னன்னா, பழமையான விவசாயத்தை நம்ம மறந்தது ஒரு காரணம், பழமையான விவசாயத்தை நம்ம பாதுகாக்காம விட்டது ஒரு காரணம். எப்படி இன்னைக்கு களரிங்கிற கலை அழிஞ்சு போச்சோ, சிலம்பம்ங்கிற கலை அங்கங்க ஓரமா இருக்கோ, அதே மாதிரி நாளைக்கு விவசாயம் அப்படிங்கிற ஒரு கலை இல்லாமே ஆகி போயிடும். அப்படி ஆக்கிடுவாங்க. அரிசியை சாப்பிட்றதுக்கு பதிலா இனிமே வருங்காலத்துல மாத்திரைகளை சாப்பிட்டு நம்ம உடம்புல புரோட்டீனை ஏற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இத வந்து இந்திய அரசு வந்து இதுக்கு ஒரு வழிவகுத்து விடக்கூடாது. அதாவது வந்து பழமையான விவசாயிகளை கூப்பிட்டு அவங்கள ஒரு குழுவாக அமைச்சு இப்போ உள்ள தலைமுறையில் உள்ளவங்க வந்து அவங்கள்ட்ட போய் எப்படி குருகுலத்தில் வந்து பாடம் வாங்குறோமோ அதே மாதிரி அவங்கள்ட்ட நின்று பாடம் கற்பித்து
நான் வந்து நாட்டுக்கு நல்லா செய்ய போறேன், நான் பிஎஸ்சி அக்ரி படிக்க போறேன், நான் விவசாயத்தை காப்பாற்ற போறேன், அங்க போய் என்ன சொல்லி கொடுக்காங்க? இன்ஆர்கானிக் முறையில, ஆர்கானிக் முறையில இவங்க என்ன ஒரு ஒரு இதை வந்து மைண்ட் செட்டை வந்து வச்சிருக்காங்கன்னா, இதுல வந்து இயற்கை வேளாண்மையில வந்து மாட்டு சாணம் உரம் இலைதலைகளை வச்சு நம்ம வந்து உற்பத்தியை பெருக்க முடியாதுப்பா, அதனால நம்ம வந்து செயற்கை உரமான பாஸ்பரஸ் யூரியா நைட்ரஜன் அமோனியா இது மாதிரி செயற்கை உரத்தை தான் நாடி நம்ம போக வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஈவில் ஸ்பிரிட்டு அப்படிங்கிற சொல்லக்கூடிய வார்த்தை, இதை விட வேற எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது. ஈவில் ஸ்பிரிட்டை இவங்க ஆக்கி வச்சிருக்காங்க இத. அதனால இப்போ வந்து அந்த பிஎஸ்சி படிக்க இப்ப ஆர்வமா இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யணும்னா, அவங்க அந்த தொழில படிக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி பழமையான விவசாயிகளை வந்து போய் அணுகி அவங்கள்ட்ட வந்து பழமையான விவசாயம் மூலியமா முப்போகம் எப்படி விளைய வச்சாங்க, எப்படி அவங்க வந்து வேளாண்மையோட உற்பத்தியை பெருக்குனாங்க, என்னென்ன பழமையான உரங்கள், இவங்களுக்கு தெரிஞ்ச உரம் இந்த மூணு தான், அது போக நிறைய உரங்கள் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணி அதுல வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க. அந்த உரங்கள்லாம் என்னன்னு படிச்சு அதுக்கப்புறம் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண வரணும் அக்ரி படிக்கிற மாணவர்கள். நான் எடுத்த உடனே நான் வந்து வேளாண்மை எடுத்துட்டேன் எடுத்து நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண போறேன்னா அப்படின்னா அது சாத்தியக்கூறு இல்லை. அவனும் சொல்லி கொடுக்குற பாடத்திட்டத்தை தான் நீங்க படிப்பீங்க. அதே மாதிரி இந்திய அரசு வந்து இந்திய அரசும் சரி ஒவ்வொரு மாநில அரசும் சரி அந்த மாநில கல்வி திட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சப்ஜெக்டாவே விவசாயத்தை வைக்கணும், அதுல இயற்கை விவசாயத்தை சொல்லி கொடுக்கணும். அதுல வந்து பழமையான விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களை கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட பேசணும், எப்படி எப்படி இதுக்கு முன்னோர்கள் வந்து இதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க, நம்ம இதை வந்து எப்படி இப்ப இந்திய நாட்டுல வந்து எப்படி இதை செயல்படுத்தலாம். ஏன்னா இந்திய நாட்டுக்குள்ள ஒரு தொழில்னா அது விவசாயமும் ஆன்மீகமும் மட்டும்தான். இது ரெண்டும் இறைவன் வந்து இந்திய நாட்டுக்கும் இந்திய பாரத திருநாட்டுக்கு கொடுத்த இந்த இரண்டு விஷயங்களும் இறைவனின் அருக்குடை. இதை நம்ம போற்றி பாதுகாக்காம நம்ம வந்து என்ன செய்ய போறோம், நாளைக்கு நாளைய தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம்?